கும்பகோணம் அருகே அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்தது. கடந்த 2018 அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் விபத்து நிகழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கரன், இந்த விபத்து குறித்து விரிவா பதிவு செய்யுங்க பாஸ்கர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டியை இணைக்கும் வகையில் புதிதாக தேசிய நெடுஞ்சல் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு பகுதியிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுல வந்து பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்புல 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 3 ஆண்டா இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து 5வது தூணுக்கும் 6வது தூணுக்கும் இணைக்கும் வகையில பாலம் நேற்று வந்து காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க. அந்த காங்கிரீட் நேற்று இரவு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 250 அடி நீளத்துக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு. அதனால அந்த இடத்த வந்து நல்ல வேலை, இதுல வந்து யாருக்கும் காயம் இல்லை. அந்த இடத்துல வந்து இந்த தனியார் கட்டுமான அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.